நீதிபதி நியமனம் பற்றி என்ன சொல்லியிருக்கேன் சார்? உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களில் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்று நான் கடந்த 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2020 வருடத்தில் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன். அந்த கடிதத்தில் வந்து பன்முக தன்மை கொண்ட இந்தியா வந்து உச்ச நீதிமன்றத்திலும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும், சோஷியல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ண வேண்டும், ஜுடிஷியல் டைவர்சிட்டி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட் வந்து ஃப்ரம் ஆல் காஸ்ட் கம்யூனிட்டிஸ் பர்டிகுலர்லி உமன் மைனாரிட்டிஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி இருக்கணும்னு சொல்லி எழுதியிருந்தேன். இந்த என்னுடைய கடிதத்தை ஜனாதிபதி அவர்கள் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டை அனுப்பிச்சிருந்தாங்க. லா மினிஸ்டர் வந்து ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு கடிதத்தை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கடிதத்தில் அவர் வந்து ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காரு. அந்த அண்டர்டேக்கிங் பிரகாரம் சோஷியல் செக்யூரிட்டி வந்து ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணி எஸ்சி எஸ்டி ஓபிசி உமன் மைனாரிட்டிஸ் உங்களை கொண்ட வந்து நல்ல கேண்டிடேட்டை வந்து நாங்கள் இன்ஷுர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு லெட்டர் ஃப்ரம் லா மினிஸ்டர். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். இதை பற்றி பாராளுமன்றத்தில் ஏதாவது கேள்வி எழுப்பீங்களா சார்? நீங்கள் நான் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புனதுனால தான் இந்த பதிலெலாம் வருகிறது. என்ன பேசுனீங்க சார் இந்த குறித்து? பாராளுமன்றத்தில் நான் பலமுறை வந்து உச்சநீதிமன்ற நியமனத்தில் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ண வேண்டும், ஜுடிஷியல் டைவர்சிட்டி இருக்க வேண்டும் என்று பேசியுள்ளேன், ராஜ்யசபாவில் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் லா மினிஸ்டருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதமும் எழுதியிருந்தேன். இந்த பர்டிகுலர் ரிப்ளை வந்து நான் ஜனாதிபதிக்கு எழுதின கடிதத்துக்கு பதில் தான் இந்த ரிப்ளை வந்து லா மினிஸ்டர் கொடுத்துருக்காரு. அதனால் அவர்களுடைய கடிதம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை வந்து இந்த அப்பாயின்மெண்ட் சிஸ்டத்து மேலே ஏற்படுத்துகிற மாதிரி லா மினிஸ்டர் கொடுத்துருக்காரு. ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். சுப்ரீம் கோர்ட் பற்றி கிளை பற்றி ஏதாவது சொல்லிக்கிறீங்களா? உச்சநீதிமன்ற கிளை அமைய வேண்டும் என்று பல தடவை பாராளுமன்றத்தில் நான் பேசியிருக்கேன். இது சம்பந்தமாக சட்ட அமைச்சர் கூட நான் கடிதம் எழுதியிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து உச்சநீதிமன்றம் கிளை வந்து அமைய வேண்டும் என்றதுக்காக ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில்லு கூட நான் வந்து தாக்கல் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமாக இது உச்சநீதிமன்றம் கிளை அதுவும் சென்னையில் அமைய வேண்டும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். இது வந்து சுமார் வந்து 70 வருடமாக ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆர்டிக்கல் 130 ப்ரொவிஷன்ஸை வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க. அதனால் இந்த ஆர்டிக்கல் 130 நீங்கள் நீக்கிறவு செய்து பர்மனன்ட் பெஞ்சஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அட் சென்னை, ஒன் அட் டெல்லி, கல்கட்டா, மும்பை அமைய வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறேன். நிச்சயமாக இது வந்து உச்சநீதிமன்றம் கிளை அமைக்கிறதுக்கு நாங்கள்லாம் என்னெல்லாம் முயற்சி எடுப்போமோ அதெல்லாம் முயற்சிகளை எடுத்துகிட்டு கொண்டு வருவதற்காக நாங்கள் பார்ப்போம். அடுத்த கட்டமாக என்ன செய்கிறீங்க சார் இதில்? அடுத்த கட்டமாக இப்போ நாங்கள் சொன்ன பிரகாரம் இது சம்மந்தமாக ப்ரைவேட் மெம்பர் பில்லே நான் தாக்கல் பண்ணியிருக்கேங்க. இது வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருப்போம் நிச்சயமாக எல்லா செக்டார்ஸ்லேருந்தும். ஏன்னா உச்சநீதிமன்ற கிளை வந்து சென்னையில் மட்டும் கேட்கலைங்க, 4 ஜோன்ஸ் நான் சொன்ன மாதிரி கல்கட்டா, அப்புறம் அந்த பக்கம் மும்பை, அதுக்கப்புறம் டெல்லி. ஸோ இந்த 4 ஜோன்ஸ் பல தரப்பினர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவில் தமிழ்நாட்டிலேருந்து அதாவது மதராஸ் ஹைகோர்ட் அண்ட் மதுரை ஹைகோர்ட்லேருந்து அப்பீல் சுப்ரீம் கோர்ட் போகிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி 1%. ஆனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு அருகாமையில் இருக்க பஞ்சாப் அண்ட் ஹரியானா, அதே போல் பீகார், அதுக்கு அருகாமையில் இருக்க மற்ற மாநிலங்கள்லாம் அதிலேருந்து போகிற வழக்குகள் வந்து பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25-30% இருக்கிறது. இது ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தொலைவு தூரம், அடுத்தது பார்த்திங்கன்னா காஸ்ட்டு. இங்கேருந்து ஒருத்தர் போய் சுப்ரீம் கோர்ட் போய் அதை இருக்க அட்வொகேட்டை பார்த்து அதுக்கப்புறம் எங்கேஜ் சீனியர் கவுன்சில்ஸ்லாம் எங்கேஜ் பண்ணி இங்கே கேஸு நடத்தினவரை கூட்டிகிட்டு போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஸோ இவங்களோட ஒரு கோஆர்டினேட் பண்ணி இவங்கெல்லாம் அந்த கேஸை தாக்கல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பல லட்சங்கள் செலவு ஆகிவிடுகிறது. அதனால் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா, அதாவது பெஞ்சஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா
இது ஒரு லிட்டிகண்ட்டுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அண்ணல் அம்பேத்கர் வந்து ஆர்டிக்கல் 32 வந்து இஸ் அ ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு. அந்த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஏன் டெல்லியில் மட்டும் இருக்கணும், ஏன் சென்னை கொல்கட்டா மும்பை வாசிகளுக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ இது வந்து அது மட்டும் இல்லை, நான் சொன்ன பிரகாரம் அந்த அப்பீல்ஸ்லாம் வந்து இங்கே இருந்தால் தான் போக முடியும். ஆகவே நாங்கள் உச்சநீதிமன்ற கிளையை வந்து நாங்கள் கேட்குறோம், சென்னையில் கேட்குறோம். நிச்சயமாக அரசு வந்து இது வந்து கருத்தில் கொண்டு கொண்டு வரோம்னு சொல்லி நம்புகிறோம். இது தவிர முக்கியமாக நாங்கள் கேட்குறது என்னென்னா, 62-65 வயது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் வந்து 62 வயதில் ரிட்டையர் ஆகணும்னு சொல்லி இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இது வந்து உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா 65 வயது அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜாக இருக்கிறது. இந்த டிஸ்கிரிமினேஷன் இதில் இருக்குது. 62 வயதில் ஏன் ஒருத்தர் ரிட்டையர் ஆகணும், அதே நபர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனார்னா 65 வயது வரைக்கும் இருக்கலாம், இது என்ன ஒரு ரேஷ்னாலிட்டி இருக்குது? 65 வயது ஒன்றும் ஒரு பெரிய ஏஜே கிடையாது. இதெல்லாம் வந்து நான் வந்து இது சம்மந்தமாகவும் ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில் கொண்டு வந்து நோட்டீஸாக ஆர்டரை அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு இது வந்து மறுபடியும் ராஜ்யசபாவுக்கு கொண்டு வந்து இது பாஸ் பண்ணணும். அதுக்குள்ளே அரசு வந்து இது சம்மந்தமாக விழிப்பு வந்து அவங்களுக்கு அவங்களே ஒரு பில்லு கொண்டு வரணுன்றது தான் எதிர்பார்க்குறேன். ஏற்கனவே தலைமை நீதி அரசராக இருந்த ரஞ்சன் கோகாய் அவர் வந்து லா மினிஸ்டருக்கு கடிதம் எழுதியிருக்கார், இந்த மாதிரி 62-65 வயது வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்காரு. தற்பொழுதைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பாப்டே அவர்கள் கூட இந்த இன்க்ரீஸ் ஆஃப் ஏஜை கூட அவர் வந்து வரவேற்றிருக்காரு. ஆகவே வந்து இது எல்லா தரப்பினரும் வரவேற்றிருக்க ஒரு விஷயம். நிச்சயமாக இது வந்து 62-65 வயது உயர்த்தப்பட வேண்டும். இவங்களுடைய ஜட்ஜஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து ஒரு 7 or 8 years or 10 years இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமாக அனதர் 3 இயர்ஸ்க்கு நமக்கு ரொம்ப பயன்படும். ஆகவே இந்த வந்து இதனால் யாருக்கும் பாதிக்கப்பட போகிறதில்லை. ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க வந்து கொஞ்சம் ஒரு 3 இயர்ஸ் தள்ளி போகுது. இது வந்து அதுக்கப்புறம் வந்து எலிவேஷன்ஸும் இருக்குது, எலிவேஷன்ஸால் ஏற்படுற ஒரு ரிட்டையர்மெண்ட்டும் ஐ மீன் அது அதனால் ஒரு வேக்கன்சியும் வரும். அதனால் யாருக்கும் எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. தேங்க்யூ சார்.